அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம். சஞ்சு மாஸ் விலாகோட இன்னைக்கு ஒரு அருமையான ஆரோக்கியமான ஒரு டிஷ் பார்க்க போகிறோம். அது என்னென்னா முருங்கைக்கீரை சாறு. அது எப்படி செய்கிறதுனா, ஒரு மண் சட்டி எடுத்து நல்லா கழுவி அடுப்பில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு துவரம்பருப்பு ஒரு சின்ன டம்ளரில், ஒரு அரை டம்ளர் அளவுக்கு இல்லைன்னா ஒரு முக்கால் டம்ளர் அளவுக்கு பருப்பு எடுத்து அதையே நல்லா தண்ணி விட்டு அலாசி இந்த சட்டியில் வேக போடணும். வேக போடும்போது பார்த்திங்கன்னா, பருப்பு எப்போவுமே வேக போடும்போது கூட வந்து கொஞ்சம் விளக்கெண்ணெய், ஒரு ஸ்பூன் விளக்கெண்ணையும் ஒரு முக்கால் ஸ்பூன், இது நம்ம சாம்பார் தூள் இருக்கு இல்லையா, மிளகுபடின்னு சொல்லுவோம், அதுவும் அப்புறம் ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு கொஞ்சம் கருவேப்பிலை, இதெல்லாம் போட்டு நல்லா இந்த சட்டியில் வேக விட்டுருங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம சூப் மாதிரி, அதாவது இதில் கடைசியாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், இதில் கடைசியாக தாளிப்பு தாளித்து கொட்டியிருப்பேன், அது மாதிரி தாளித்து கொட்டாமல் வெறும் சூப் மாதிரி வேணுங்கிறவங்க அதை அந்த கீரையோடு சேர்த்து போட்டு தண்ணியோட்ட இருத்து சூப்பாகவும் குடிச்சிக்கலாம். இல்லை சுடு சாதத்துக்கு பிசைஞ்சு நம்ம குழம்பெல்லாம் ஊற்றி சாப்பிடுவோம் இல்லையா, அது மாதிரி நல்லா கரைச்ச மாதிரி ரசசாதம் மாதிரி நிறைய ஊற்றி சாப்பிட்டா ரொம்ப நல்லது. முருங்கைக்கீரையில் பார்த்திங்கன்னா நிறைய சத்துக்கள் இருக்குது. இந்த முருங்கை சாறு வந்து சளி பிடிச்சிருக்கிறப்போ நம்ம கொடுத்தோம்னா சளி சீக்கிரம் சரியாகும்னு சொல்லி பெரியவங்க சொல்லியிருக்காங்க. நீங்கள் இதை ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதெல்லாம் வேக போட்டு ஒரு தக்காளி, அதாவது மஞ்சத்தூள், மிளகுபடி, சாம்பார் தூள், விளக்கெண்ணெய், கொஞ்சம் கருவேப்பிலை, இதெல்லாம் போட்டு வேக விடும்போது கொஞ்சம் பருப்பு வெந்ததையுமே ஒரு தக்காளி, நல்ல பழுத்த தக்காளி ஒன்றும் போட்டு நல்லா வேக விட்டுருங்க. இது மாதிரி சட்டியில் நல்லா வெந்து இருக்கும். அதுக்குள்ளே நீங்கள் முருங்கைக்கீரையெல்லாம் நல்லா அந்த குச்சியெல்லாம் இல்லாமல் நல்லா அதையெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு தடவை நல்லா அலாசி அதை எடுத்து வடித்து ரெடியாக வச்சுக்கோங்க. பருப்பு நல்லா வெந்ததுக்கப்புறம் அப்படியே மலர்ந்த மாதிரி தெரியும். பருப்பு நம்ம எடுத்து பார்த்தோம்னாலே தெரியும். அது மாதிரி வெந்ததுக்கப்புறம் நம்ம அந்த கீரையை சேர்த்து அதுக்கப்புறம் என்னென்ன செய்கிறேன்னு நான் ஒன்று ஒன்றா சொல்லியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இது மாதிரி பருப்பு நல்லா வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீரை அலாசி வச்சுருக்கிற கீரையை, முருங்கைக்கீரையை அதுக்குள்ளே போட்டு சேர்த்தரணும். சேர்த்து அந்த கரண்டியில் நல்லா கிளறி விட்டிங்கன்னா நல்லா வேகும். வேகிறதுக்குள்ளே நம்ம பக்கத்தில் இன்னொரு அடுப்பில் ஒரு சின்ன வடைச்சட்டியை வச்சு அதில் ஒரு ரெண்டு இல்லைனா மூணு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் விட்டுக்கோங்க. தேங்காய்ல கொஞ்சம் மல்லி, வரமல்லி, அதாவது ஒரு பெரிய ஸ்பூனில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி, ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம், அதே போல் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு குறுமிளகு போட்டு ஒரு ரெண்டு பல்லு பூண்டு, இது மாதிரி தான் மல்லி ஃபஸ்ட்டு போடணும். அப்புறம் பார்த்திங்கன்னா சீரகம், சீரகம் ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இல்லைன்னா ஒரு ஸ்பூன் போட்டால் கூட போதும் போட்டுட்டு, மிளகு குறுமிளகும் அதே போல் ஒரு ஒன்றரை ஸ்பூன், எங்கள் வீட்டிலெல்லாம் கொஞ்சம் காரம் சேர்த்திக்குமோ அதனால் ஒன்றரை ஸ்பூன், அதுவும் இல்லாமல் இது சளி டயத்தில் செய்கிறதுனால கண்டிப்பாக மிளகு சேர்த்தணும். மிளகு சேர்த்துற வரைக்கும் சளி சீக்கிரமாக பழுத்து சீக்கிரம் சரியாயிரும்பாங்க. அதுக்காக ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்திட்டு ஒரு ரெண்டு இல்லைன்னா மூணு வரமிளகாய் சேர்த்திக்கோங்க. நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் போட்டுட்டு ஒரு ரெண்டு பல்லு வெள்ளை பூண்டு, சின்ன வெங்காயம் ஒரு ஆறு இல்லைன்னா ஒரு ஏழு சின்ன வெங்காயம் போட்டு கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாம் போட்டு இந்த எண்ணெயில் நல்லா வணக்கி அந்த எண்ணெயிலிருந்து அந்த இதை மட்டும் எடுத்து நீங்கள் இது மாதிரி நல்லா சாந்தாக அரைச்சிக்கணும். அந்த மிளகை நம்ம ஏற்கனவே வேக விட்டுருக்கோம் இல்லையா, அந்த கீரை பருப்போடு சேர்த்து
நல்லா வெந்ததுக்கு அப்புறம் இது மாதிரி ஒரு ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெயில் கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒன்று இல்லைனா ரெண்டு வரமிளகாய் போட்டு தாளித்து அதில் மேலே கொட்டி அப்படியே கலந்து விட்டுட்டிங்கன்னா அருமையான முருங்கைச்சாறு ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சஞ்சுமாஸ் வ்ளாகை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க.